நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தர்ம சாஸ்தாவாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் சபரிமலை ஸ்ரீ ஐயப்பனுக்கு பக்தர்கள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து காடு மலை ஏறி இருமுடி கட்டி நெய் தேங்காய் சுமந்து கொண்டு போறாங்க. அப்படி முதல் முதலில் ஐயப்பனுக்காக நெய் தேங்காய் சுமந்தது யாரு அப்படிங்கிறதையும், ஐயப்பனின் காலில் கட்டப்பட்டிருக்கும் இந்த கட்டின் உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். சுவாமி ஐயப்பனுக்குரிய பல்வேறு திருப்பெயர்கள்ல நெய்யபிஷேக பிரியன் என்ற பெயரும் உண்டு. மாலை போட்டு விரதம் இருந்து நெய் தேங்காய் சுமந்து இருமுடி கட்டி எடுத்து செல்லும் போது சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற சரணகோஷம் முழங்க பக்தியோடும் பரவசத்தோடும் பாசத்தோடும் எடுத்துக்கொண்டு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என நினைத்து நெய்யினை ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்து அந்த நெய்யில சிறிதளவை தாம் வீட்டுக்கே பிரசாதமா எடுத்து செல்வாங்க. இந்த வருடம் குடிக்கின்ற நெய் அடுத்த வருடம் வரை நறுமணம் மாறாமலும் கெட்டு போகாமலும் இருக்கும். அப்படிப்பட்ட நெய்யை ஒரு மண்டலம் மருந்தாக நினைத்து எடுத்துக்கொண்டால் பல நோய்கள் தீரும் என்பதும் நம்பிக்கை. சரி, எதுக்காக நெய்ய ஒரு பாத்திரத்துல எடுத்து போகாம தேங்காயில ஊத்தி எடுத்துட்டு போறாங்கன்னா, ஆண்டுக்கு ஒரு முறை பந்தல மகாராஜா ஐயப்பனை பார்க்க செல்லும் போது ஐயப்பனுக்கு பிடித்த எல்லாத்தையும் எடுத்து செல்வார். அப்படி பலகாரங்களை எடுத்து செல்லும் போது தேங்காய்க்குள் நெய் ஊற்றி எடுத்து சென்றால் பல நாட்கள் கெட்டு போகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சபரிமலை ஸ்ரீ ஐயப்பன் விஷ்ணுவின் அம்சமாகவும் சிவபெருமானின் அம்சமாகவும் உள்ளவர். அதாவது சிவன் அம்சம் பொருந்திய மூன்று கண்ணுடைய தேங்காயில் விஷ்ணு அம்சமாகிய பசு நெய்யை ஊற்றி எடுத்து சென்றுள்ளார். பந்தல மகாராஜா ஐயப்பனுக்காக நடந்தே மலை ஏறியும் போயிருக்காரு. மலையை போய் சேர்றதுக்கே பல நாட்கள் ஆகியிருக்கு. அதனால கெட்டு போகாத நெய்யை எடுத்து செல்லும் பழக்கத்தை வழக்கமா ஆக்கியிருக்காரு. இதை நினைவு கூர்ற வகையில தான் இன்று வரை சபரிமலை செல்லும் பக்தர்கள் நெய் தேங்காய் எடுத்து செல்வது முக்கியமான ஒன்றா ஆகியிருக்கு. கடந்த 1800 வரைக்கும் ஐயப்பன் சிலை மரத்தால் செய்யப்பட்டதா தான் இருந்திருக்கு. அப்போ வரைக்கும் நெய் அபிஷேகம் நேரடியா செய்யறதில்ல. அதனால ஐயப்ப பக்தர்கள் கொண்டு செல்லும் நெய் தோணியில கொட்டிட்டு வர்ற பழக்கமும் இருந்திருக்கு. இப்போ வரைக்கும் கூட பழைய முறைப்படி சுவாமிக்கு கொண்டு போற நெய் தோணியில கொட்டிட்டு சிறிது நெய்யை பிரசாதமா எடுத்துட்டு வர்ற பழக்கம் இருக்குது கேரளா பக்தர்களுக்கு. ஆனா இப்பெல்லாம் ஐயப்ப சாமிக்கு நெய் அபிஷேகம் நேரடியாகவே செய்யப்பட்டு அந்த நெய்யை பக்தர்கள் பிரசாதமா வீட்டுக்கும் எடுத்துட்டு வர்றாங்க. சபரிமலை யாத்திரை செல்லும் பக்தர்கள் இருமுடி கட்டி புறப்படுவாங்க. இதுல ஒரு முடியில் சுவாமிக்குரிய அபிஷேக நிவேதன பொருட்கள் இருக்கும், இன்னொன்றுல அவர்களுக்குரிய உணவுப் பொருட்கள் இருக்கும். மலையை நோக்கி பயணம் செல்ல செல்ல உணவுப் பொருட்கள் குறைந்து சன்னிதானம் அருகில் செல்லும் போது அவர்கள் உணவுப் பொருட்கள் முடிந்து போகும். சுவாமிக்குரிய முடி மட்டும் நிறைந்து இருக்கும். இது மானிடராய் பிறந்த நாம் இறைவனை தேட ஆரம்பிக்கும் போது இறைவன் மீது உள்ள பக்தி ஒரு முடியாகவும் உலக தேவைகளாகிய லௌதீகம் ஒரு முடியாகவும் இருக்கிறது. மெஞ்ஞானம் சார்ந்த லௌதீக பற்று நீங்கி இறைவனை நெருங்கும் போது பக்தி என்ற முடியே நிறைவாக இருக்கும் என்பதுதான் இருமுடி உணர்த்தும் தத்துவம். இருமுடி முதலில் சுமந்தது யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். பந்தல மகாராஜாவுக்கு வளர்ப்பு மகனாக மணிகண்டன் என்ற திருநாமத்துடன் வளர்ந்த சுவாமி ஐயப்பன் தனது தந்தையை பிரிந்து தன் பிறவி எடுத்த காரணத்தை கூறி சபரிமலை நோக்கி பயணம் மேற்கொள்ளும் போது, அப்போ காட்டிற்குள் செல்லவிருக்கும் தன் மகனுக்கு பசிக்குமே என்பதற்காக ஒரு முடியில் ஐயப்பனுக்கு பிடித்த பண்டங்களும் உணவுப் பொருளை ஒரு முடியிலும் மற்றொரு முடிதனில் நீண்ட நாள் கெட்டு போகாத உணவுப் பொருளையும் கட்டி கொடுத்து அனுப்புவாரு பந்தல மகாராஜா. அப்படி மலைப்பயணம் மேற்கொள்ளவிருக்கிற ஐயப்பன் கிட்ட பந்தல மகாராஜா, இப்படிப்பட்ட காட்டுக்குள்ள போகும்போது உங்களை பார்க்க நான் வர்றதா இருந்தா இந்த காட்டுல எப்படி வருவேன்னு கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு ஸ்ரீ ஐயப்பன், நீங்க என்ன பார்க்க வர்ற அந்த ஒரு நாள் மட்டும் தவத்தில் இருக்கும் நான் கண் விழித்து உங்கள் மகனாக இருந்து என் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பேன். நீங்க எப்பெல்லாம் என்னை பார்க்க வர்றீங்களோ அப்பெல்லாம் கருட பகவான் பந்தலத்தில் இருந்து சபரிமலை வரைக்கும் உங்களுக்கு வழிகாட்டுவாருன்னு பதிலளிச்சிருக்காரு. அப்படி ஐயப்பனை காண வரும்போதெல்லாம் பந்தல மகாராஜா ஐயப்பனின் ஆபரணங்களை எடுத்து வந்து அவருக்கு அணிவித்து அழகு பார்ப்பதை வழக்கமா வச்சிட்டு இருந்திருப்பாரு. அன்று தொடங்கி இன்று வரை மகர ஜோதி என்று பந்தலத்திலிருந்து திருவாபரணப்பட்டி புறப்படுவதில் இருந்து சன்னிதானம் வர்ற வரைக்கும்
வழிகாட்டிட்டு இருக்கிறாரு கருட பகவான். இப்படிதான் ஒரு முறை பந்தல மன்னன் ஐயப்பனை காண வந்த போது, தனது தந்தை என்ற மரியாதைக்காக ஐயப்பன் எழம் முற்படும் போது, இறைவன் தனக்கு மரியாதை கொடுப்பதற்காக எழுந்து நிற்க கூடாது அப்படிங்கிறதுனாலையும், தனது தோளில் இருந்த அங்கவஸ்திரத்தை ஐயப்பனை தூக்கி போட்ட போது அந்த அங்கவஸ்திரம் ஐயப்பனின் காலை சுற்றி கொண்டதாகவும் கூறப்படுது. ஐயப்பனின் உருவத்தை சற்று உற்று நோக்கினால் ஐயப்பன் அமர்ந்த கோலத்தில் இருந்து சற்றே எழமுர்ச்சிக்கும் கோலம் போன்று தோன்றும். ஆனால் வேத முறைப்படி அது கால் கட்டி இல்லை, யோகப்பட்டம்னு சொல்றாங்க. ஐயப்பன் யோக நிலையில் இருப்பதால் அவர் காலில் கட்டப்பட்டது யோகப்பட்டம்னு அழைக்கிறாங்க. இதே மாதிரி யோகப்பட்டத்தை யோக நரசிம்மர், யோக தட்சிணாமூர்த்தி, யோக நிலையில் அருளும் தெய்வ உருவங்களில் பார்க்க முடியும். கந்த புராணம் சாஸ்தாவை யோகேஸ்வரர் என்றுதான் அழைக்கின்றது. வீரம் கம்பீரம் போன்ற தோற்றங்களில் ஐயப்பனை அச்சங்கோவில் ஆரியங்காவில் பார்க்க முடியும். ஆனால் சபரிமலையில் யோக நிலையில் தான் காட்சி கொடுக்கிறாரு. ஏன்னா அது மகா யோக பீடம். ஐயப்பன் தவ கோலத்தில் இருக்கிறதாலையும் யோக பட்டம் கட்டப்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது. இந்த நிலை ஹரிவராசனம் என்றும் அழைக்கப்படுது. அதாவது இரண்டு கால்களும் பின்புறத்தில் நிலத்தில் அழுத்தி இருக்க, முதுகெலும்பை நேராக நிறுத்தி அமர்ந்து இருக்காரு. சுவாமி ஐயப்பன் இந்த யோக நிலையில் உடலை நிறுத்துவதற்கே யோக பட்டம் பயன்படுத்தப்படுது. பொதுவாக ஐயப்ப பக்தர்கள் கருப்பு நிறத்தில் தான் உடை அணிவதுண்டு. இது அந்த காலத்தில் இருந்தே பழக்கமாகவும் இருந்து வந்துள்ளது. இப்பொழுது உண்மை நிகழ்வு ஒன்றை காணலாம். 1983 சபரிமலையில் ஜெர்மனியை சேர்ந்த 72 வயதான தாவரவியல் அறிவியலாளர் ஒருவர் இருமுடி ஏதும் இல்லாமல் கையில் கேமராவோட சுற்றி திரிஞ்சு வந்திருக்காரு. அதே நேரத்துல பக்தர்களும் இருமுடி கட்டி மலை பயணம் மேற்கொள்றாங்க. அதுல ஒரு பிரபலமான ஐயப்ப பக்தரும் போறாரு. அப்போ அங்க இருக்கிற மரங்களையும் மரப்பட்டைகளையும் கையில எடுத்து தொட்டு பார்த்து போட்டோ எடுத்துட்டு இருந்த அந்த சயின்டிஸ்ட் கிட்ட போய் அந்த பக்தருக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்படியே பேசும்போதுதான் ஐயப்பனை பத்தியும் இருமுடிய பத்தியும் அந்த ஜெர்மனியன் தெரிஞ்சுக்கிறாரு. அவர் சொன்ன விஷயத்த கேட்டு அங்க இருந்த அத்தனை சாமிமார்களும் ஆடி போயிட்டாங்களாம். அது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சுவாமியே சரணமையப்பான்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, இங்க இருக்கிற ஒரு ஒரு மரமும் 7000 வருடங்கள் பழமையானது. எனக்கு வயது 72. என்னுடைய வாழ்நாள் அனுபவத்திலேயே இப்படிப்பட்ட மரங்களை பார்த்தது கிடையாது. இது எனக்கு ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இதற்கெல்லாம் காரணம், நீங்க சொல்ற வழிபடுற ஐயப்பனோட அருள் இல்லாம இது சாத்தியம் கிடையாதுன்னும், இங்க ஏதோ ஒரு சக்தி இருக்க போய் தான் இது சாத்தியம், நீங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ சட்டை போடாம நடக்கிறீங்க. இது மூலமா இந்த மரங்கள் மூலமா கிடைக்கக்கூடிய ஆற்றலை உங்க உடம்பு உங்களையே அறியாம எடுத்துக்கிட்டு இருக்கும். நல்ல விதமான ஆற்றல்கள் உங்க உடம்பு பெறும்னு சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் சட்டை அணிந்திருந்த அந்த பிரபல ஐயப்ப பக்தர் இன்று வரை தானும் தன்னை சார்ந்த சாமிமார்களும் சட்டை அணிய வேண்டாம்னு அறிவுறுத்தி வர்றாராம். அவர் வேற யாரும் இல்லைங்க, பாடகர் வீரமணி ராஜு அவர்கள்தான். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஐயப்பர் மூலமா ஏதேனும் ஆச்சரியத்தையும் அனுபவத்தையும் பெற்றிருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். சுவாமியே சரணம் ஐயப்பா.